இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு வைக்கிக்கியோட ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக அந்த ட்ராமாவை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ட்ராமா போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லலாம். அதில் ஏதாவது பர்டிகுலராக ஒன்று செலக்ட் பண்ணி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நாளைக்குலேருந்து புது ட்ராமாவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கான எபிசோட்குள்ளே வாங்க நம்ம போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஜுங்கிக்காக ஜீன் ரொம்ப நேரமாக ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து நான் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் என்னால் வர முடியல அப்படிங்கிறத நம்ம ஜீன் கிட்ட சொன்னதும் அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தாலும் அவனோட ஒர்க் பிஸியில் தானே இருக்கான். ஸோ அதனால அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் சின்னதா ஒரு விரிசல் விழுந்துருச்சு. சோ அதுல தான் முடிச்சிருப்போம். இன்னைக்கான எபிசோட் அதுல ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா சரிமா நீ வீட்டுக்கு கிளம்பிட்டு நான் வந்து உன்ன வீட்டுல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங்கிய போனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜின் பயங்கர அப்செட்டா இருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி வெயிட் பண்ணி ஏமாந்து போறது வந்து இது முதல் தடவை கிடையாதுங்க. நிறைய தடவைக்கு மேல இவன் இப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்கான். அண்ட் அன்னைக்கு நைட் நம்ம ஜூங்கி வீட்டுக்கு வந்தது ஒரு குட் நியூஸோட தாங்க வந்திருக்கான். என்ன சொல்றான் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி அவன் ஒரு பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கா. கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களே இவனை வந்து பிடிக்கலன்னு வெளியே அனுப்பினாலும் அனுப்ப முடியாது. ஏன்னா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டா இத்தனை வருஷத்துக்கு அவங்க நடிச்சுதான் ஆகணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துதான் ஆகணும். சோ இவனுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கிறத எல்லாருக்கிட்டயும் சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்காக இவனும் வெளியே கிளம்பி போயிட்டான். அப்பன்னு பார்த்து நம்ம துஷிக்காவும் அவனுக்கு கங்கிராட் சொல்லிட்டு இருக்கான். அவன் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்ம சோயாவோட பிசினஸ்ல இவனும் ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பர்ல. சோ அதனால அவன் அதை உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அப்போ சோயா இங்க இருந்த ஓடி வந்து வேக வேகமா அவன் கிட்ட ஒரு ஸ்வெட்டர் கொடுக்குறாங்க. அதாவது இது விண்டேஜ் கலெக்ஷனா. அது பார்க்கவே எப்படி இருக்குன்னா அந்த நெக் வந்து ரொம்ப டவுனா கீழே இருக்கு. சோ இதை பார்த்துட்டு அவன் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படிங்கறத அவகிட்ட சொல்லாம நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற சொல்லிடுறான். சோ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு அவனுக்கு போட்டும் வச்சிடறா. அண்ட் அதுக்கப்புறம் அவன் போட்டுட்டு வந்து ஹால்ல உட்காரான். இந்த பக்கம் நம்ம துகு அவனோட குழந்தை கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் அவனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு, என்னடா பண்ணிட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரன், அதுவும் ரொம்ப கூலான பிச்சைக்காரன் வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஜுங்கியும் வரான். அவனும் அதை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறான். இப்படி இவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறத பாக்குற சோயா இவன் வந்த உடனே இவங்க எல்லாரும் அமைதியாயிருக்காங்களா, நீங்க எல்லாரும் என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க, உடனே நான் வந்ததும் அமைதியாயிட்டீங்க அப்படின்னு அவ கரெக்டா கண்டுபிடிச்சா. இல்ல இல்ல உன்னோட ஸ்வெட்டரை பத்தி நாங்க பெருமையா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு இவங்க சொல்லவும் பெருமையா பேசுனீங்களா, சரி ஓகே உங்களுக்கும் அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவங்களுக்கும் ஸ்வெட்டரை கொடுத்து விட்டுறாங்க. மூணு பேருமே இப்ப பிச்சைக்கார பிரதர்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் யூனாவும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம சோயா என்ன பண்றாங்கன்னா பப்ளிக் ரோட்ல அவனை நிறுத்தி அந்த டிரெஸ் போட வச்சு அவளோட போஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுவும் ரோட்ல போற வரவங்க எல்லாம் அவனை ரொம்ப கேவலமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது தெரியாத சோயா இன்னும் எல்லாரும் ரஸ்டிதா பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த போஸ்டரை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சோயா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க போறாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த வாட்டர் கேனட மூடி அந்த டைனிங் டேபிளோட கீழே விழுந்துருதுங்க. அதை எடுக்க போன சமயத்துல இந்த பக்கம் வர நம்ம தூக்குவும் துஷிக்காவும் என்ன பண்றாங்கன்னா அவ ஸ்டிச் பண்ண அந்த ஸ்வெட்டரை பார்த்துட்டு ரொம்ப கேவலமா இருக்குன்ற விஷயம் அவ இல்லன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா பேசிடுறாங்க. இவ டேபிள் கடையில இருந்து எந்திரிச்சோடனே இவங்க எல்லாருக்கும் அவ்வளவு அப்செட் ஆயிடுச்சு. சாரி சாரின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஆனா சோயாவும் அவங்கள கோபமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோயா இந்த பக்கம் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு சாரி சாரி மன்னிச்சுக்கோ ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம சோயாக்கு ஹாப்பி ஆகுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்னன்னா அவங்களோட அந்த ஸ்வெட்டரை யாரோ ஒரு ஆள் மட்டும் அஞ்சு பீஸ் ஆர்டர் பண்ணிருக்கானா. எப்பாடா ஒரு வழியா இவளோட கலெக்ஷனை எவனோ ஒருத்த வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம தூக்கு செம ஹாப்பி. அவன் மைண்ட் வாய்ஸ் நடிச்சு வெளிப்படையா ஓப்பனா சோயா முன்னாடியே சொல்லிட்டான். இதை பார்த்து நம்ம சோயா ஒரே ஒரு முறைதாங்க முறைப்பான். உடனே நம்ம தூக்கு பயந்துருவாப்ல. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி தப்பா பேசினதுக்காக உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த டிரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் இவளே வந்து தச்சிருக்கா போல. அது பாத்தீங்கன்னா நார்மலா பசங்க போடுற அண்டர்வேரை விட ரொம்ப சின்னதா இருக்கு. அதையும் போட வச்சு இதுதான் உங்களுக்கான தண்டனை, நீங்க இதை போட்டுக்கிட்டுதான் இனிமே வெளியில போகணும்னு வேற சொல்லிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் அன்னைக்கு வெளியில போற நம்ம ஜுங்கி கிட்ட நம்ம ஜின் என்ன பண்றாங்கன்னா ஒரு அவங்களுக்கு தான் இப்ப மீச தாடியில வளர்ந்துட்டு இருக்கல. சோ அதனால அதோட அடையாளமா ஒரு மீசையோட பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு. அதை வந்து நம்ம ஜுங்கிக்கு கட்டிவிட்டு இது உன்னோட லக்கி சாமா இருக்கும், நீ எப்பெல்லாம் இதை பாக்குறியோ அப்பெல்லாம் உனக்கு என்னோட ஞாபகம் தான் வரணும் அப்படின்னு அவ அதை போட்டு விட்டுறா. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டூகோ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயே ஆகணுங்க, அவனோட டிரெக்டர் ஆபீஸ்க்கு. சோ அதனால அவன் டிரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போறா. அப்ப வந்து சோயா என்ன சொல்றான்னா நீ இந்த டிரெஸ் மாத்த போறியா, இப்ப ஒழுங்கு மாதிரி இந்த டிரெஸ்ஸோட தான் நீ வெளியே போகணும் அப்படின்னு அவனை வெளியே அமுச்சு விட்டுறா. அண்ட் துஷிகாவை பாக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போனா அங்க பாத்தீங்கன்னா அவனோட கபோர்ட்ல நிறைய இவளோட ப்ராடக்ட் தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு, இதெல்லாம் என்னோட ரூம்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம துஷிகா இருக்கான்ல அவன் தான் என்ன பண்ணிருக்கானா நிறைய ஆட்களை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணி நீங்க இந்த டிரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுங்க அப்பதான் என்னோட ஃப்ரெண்டுக்கு சீரப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவனை காசை கொடுத்து அதை ஆர்டர் பண்ணி வாங்கவும் வைக்கிறான். அதை தான் இவன் வாங்கிட்டு வந்து இவனோட வீட்டுல வச்சிருக்கான். இப்போ இந்த விஷயம் ஃபுல்லா நம்ம சோயாக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பதான் நம்ம சோயா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இவன் நான் கஷ்டப்படுற டைம்ல எல்லாத்துலயுமே என் கூடவே இருந்திருக்கான். அவனோட இருந்த நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவனை முழுசாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜுங்கி அவனோட ஆபீஸ்க்கு போயிருக்கான். இன்னைக்கு அவனுக்கு போல் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் பண்ணணும். அவன் அதுக்காக
கை இவங்க கொண்டு வர காஸ்டியூம் பாத்தீங்கன்னா, நம்ம சோயாவோட அந்த லாங் நெக் ஸ்வெட்டரும் கூடவே அந்த குட்டியான ஒரு அண்டர் இருந்தாங்க. இதை பார்த்துட்டு அடைச்சி இதையா நான் போட்டுட்டு இப்ப நடிச்சாகணும், இவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஜின் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சீனியர் கிட்ட போயிட்டு இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு, எனக்கு சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு நான் வெளியே அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. எங்க போறானா, நம்ம ஜுங்கிக்கு பிரஸ் மீட் இருக்கும், சோ அதுக்கு தான் நம்ம ஜின்னு அவங்களோட சீனியர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவன் பிரஸ் மீட்ல எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நான் ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்ன டைரக்டர் தான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலி இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னா, ஒரு கேம் டீமுக்காக இவன் வந்து மாடலா இருந்திருப்பான். ஸோ அதுல வந்து இவன் ஃபேமஸ் ஆயிருந்திருப்பான் அந்த ஆட்ல. ஸோ அதனால அவனை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போன்னு பார்த்து அவங்களோட டிரெக்டர் என்ன சொல்லிடுவானா, இல்லைன்னு சொல்லு இல்லைன்னு சொல்லுன்னு சைகை பண்ணுவான். அதை வந்து நம்ம இவன் இல்லை எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு இவன் சொல்றத நம்ம ஜின் தான் அந்த கூட்டத்தில் ஒருத்தரை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால அவங்களுக்கும் அது தெரிஞ்சு ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தூகு துஷிகா எல்லாருமே வந்து உட்காந்துட்டு அந்த இன்டர்வியூ பண்ணால. ஸோ அதை நெட்ல இன்டர்நெட்ல போட்டுருந்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் வந்து எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லை அப்படிங்கிற சொல்லி இந்த விஷயத்தையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு என்ன நீ எனக்கு என்னோட தங்கச்சி கேர்ள் ஃபிரெண்டா இருக்கல அவ இல்லைன்னு சொல்லி போட்டிருக்க, இல்லை என்னோட டிரெக்டர் தான் அப்படி சொல்ல சொன்னாரு, ஸோ நான் இவளுக்கு தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைன்னு சொல்லி ஏதோ ஒன்று கன்வின்ஸ் பண்ணி விட்டுறான். ஆனால் இவன் என்னதான் வந்து கன்வின்ஸ் பண்ணாலுமே நம்ம ஜின்னுக்கு ரொம்ப அப்செட்டாகவே தாங்க இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜுங்கே தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு லீட் ரோலில் நடிக்க போறாங்க. அவங்க கூட ஆப்போசிட் ரோலில் நடிக்க போறது வந்து ஒரு சிண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பொண்ணு. அண்ட் அடுத்த சீனில் நம்ம யூனாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க, இது சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி இல்லை. ஸோ அதனால அவங்க அவங்களோட ஃபைனல் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க ஒழுங்காகவே எக்ஸாம் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம தூக்கு கிட்ட சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வீட்டில் எல்லாருமே உட்காந்து ஜுங்கியோட அந்த ஆக்டிங்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ஃபேமஸான பொண்ணு கூட. அப்போது அவள் ஓடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரியான ஒரு சீன் வருது. அதை பார்த்துட்டு ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் ரியல் கப்பல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு துஷிகாவும் அவனை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஜின் கிட்ட துஷிகா என்ன கேட்குறான்னா, இதை பார்த்துட்டு உனக்கு ஜலசியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு எதுக்கு ஜலசியா இருக்கணும், நான் ஜுங்கி ஜஸ்ட் ஆக்ட் தானே பண்ணுறான், எனக்கு எதுக்கு ஜலஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளும் அதை ஒரு சாதாரணமான விஷயமா விட்டுறா. அண்ட் நம்ம ஜுங்கியை தாங்க நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. அவங்க ஷூட்டில் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பும் போது அவங்க கூட நடிக்கிற அந்த சிண்டின்ற ஃபேமஸான அந்த பொண்ணு இருக்குல்ல, ஸோ அந்த பொண்ணு கண்ணில் எதுவும் தூசி விழுந்துருங்க, அதை வந்து இவன் எடுக்க போவான். அதை எவனோ ஒருத்தன் பின்னாடியில் இருந்து சீக்கிரட்டாக இவங்கள ஃபோட்டோ வேறு எடுத்துருவாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு வந்து வீட்டில் எல்லாரையும் காட்டுறாங்க. அப்போ நம்ம துஷிகா வந்து நெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஜுங்கியை பற்றி தப்பான ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதாவது சீக்கிரட்டாக இவன் வந்து அந்த சிண்டிங்கிற பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்க்குற ஜின்னுக்கு பயங்கர அப்செட் ஆயிடுது. அப்பன்னு பார்த்து ஜுங்கியும் வீட்டுக்கு வந்துடுறான், என்னை பற்றி நியூஸ் தானே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக வந்து பார்த்தா, டே என்னடா அது என்னை பற்றி என்ன, நான் சிந்தியை கிஸ் பண்ணனா, இல்லடா அன்னைக்கு அவளுக்கு கண்ணில் தூசி வந்துச்சு நான் எடுத்து விட்டேன், அதை தான் எவரோ ஒருத்தர் தப்பாக புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லா நியூஸும் சொல்லிட்டு இருக்கு. ஆனாலும் துஷிகா நம்ப மாட்டேங்கிறான். ஆனால் நம்ம ஜின் வந்து நம்புறாங்க, நான் எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ என்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து அவனை நம்புறாங்க. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து என்னோட டேரக்டர் கிட்ட பேசி இந்த நியூஸை வந்து நான் எடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னை சமாதானப்படுத்திட்டு போகிறான். இவனும் உள்ளே வந்து அவனோட டேரக்டருக்கு ஃபோன் பண்ணால் அவன் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு இதை சைலண்டாக விட்டுரு, அவள் இவ்வளோ பெரிய ஸ்டார், அவளால் உனக்கு ஃபேமஸ் கிடைக்குதுன்னா நீ விட்டுருவா போகிற அமைதியாருன்னு சொல்லவும் இவனும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்து நம்ம ஜின் கிட்ட என்ன சொல்கிறானா, இங்கே பாரு என்னோட டேரக்டர் வந்து இதை அப்படியே விட சொல்லிட்டாரு, என்னை வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லவும் இதுக்குமே நம்ம ஜின் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. பரவாயில்ல உன்னை ஃபேமஸ் ஆகணும்னா நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் துஷிகா தாங்க விட மாட்டேங்கிறான், நீ அவளை பற்றி யோசிக்கவே மாட்டியா, அவள் அப்படி தான் சொல்லுவா, நீ தான் அதை வந்து சரி பண்ணணும் அப்படி இப்படின்னு நம்ம ஜின்னை ஏற்றி விட்டுட்டு இருக்கான். ஆனாலும் நம்ம ஜின் வந்து ஜுங்கிக்கு தாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அதுவும் இல்லாமல் நாளைக்கு நம்ம ஜின்னோட பர்த்டே போலங்க, நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு என்ன ஆனாலும் சரி வெளியில் போகிறோம் அப்படின்னு நம்ம ஜின்னுக்கு வாக்கு கொடுத்துட்றான். அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம ஜின்னோட பர்த்டேக்காக நம்ம ஜுங்கி வெளியில் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி அவன் பாருங்க வெளியில் அப்படியே போகாம மாஸ்க்கு கண்ணாடின்னு போட்டுக்கிட்டு யாருக்கும் இவன் ஜுங்கின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் தனியாக ஒரு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இவங்க ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பிட்றதுக்காக ஆர்டர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது தெரியாதனமா அவனோட ரூமுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்துடா, இந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜுங்கி அந்த பொண்ணோட கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு தொடச்சு விட்டுட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து தப்பாக இப்போ நியூஸ் போயிட்டு இருக்கல, அந்த பொண்ணு தான் தெரியாதனமா அவனோட ரூம் கதவை திறந்து விட்டுறா. பார்த்தா இது ஜுங்கி மாதிரி இருக்கே, இவன் வேற ஒரு பொண்ணையும் டேட் பண்ணுறான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டவுட் வந்துடுது. சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த மாஸ்க் கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு ரெஸ்ட் ரூமும் கிளம்பி போயிட்டான். இவன் வெளியில் வந்ததும் அந்த பொண்ணு நீ ஜுங்கி தானே அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு நம்ம ஜுங்கியை பார்த்தே டைரக்டாக கேட்டுருது. அண்ட் அந்த பொண்ணு ஏய் நீ என்னடாண்ணா ஒரு ஃபேமஸான பொண்ணையும் டேட் பண்ணுற, இப்போ வேற ஏதோ ஒரு பொண்ணையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு திட்ட ஆரம்பிச்சு அவனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அவனோட கூட இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி வேற வர சொல்லுது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜுங்கி என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜின்னை ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே அம்போன்னு தனியாக விட்டுட்டு பயந்து போய் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்னுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு என்னை பார்த்துட்டா, ஸோ அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்பி ஓடியே போயிட்டான். இதுக்கப்புறமா நான் இவன் கூட டேட் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் யோசிக்க
கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள்னாலும் பரவாயில்லங்க, இன்னைக்கு அவளோட பர்த்டே. பர்த்டே அன்னைக்கு அது ஏதாவது பிளான் பண்ணி அவளை சர்ப்ரைஸ் பண்றதை விட்டுட்டு பையன் வெளியே வேற கூட்டிட்டு போயிருந்திருக்கான். சோ இதுல அவனுக்கு தெரியாதனமா அவனோட பிரேக்அப் லைஃபுக்கு அவனே தயாராயிட்டான் போல. அண்ட் வீட்டுக்கு வந்து முதல் வேலையா நம்ம ஜின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்பை தொடரலாமா வேணாவா அப்படிங்கறத பத்தி நான் திங்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜுங்கி கிட்ட சொல்லிடுறாங்க. பாவம் அவங்களும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு நம்ம யூனாவும் தூக்குவும் வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யூனாக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வந்திருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம யூனா ஒழுங்காவே எழுதலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களே டெஸ்ட்ல, அதுல பயங்கரமான மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்ததும் நம்ம யூனா இவ்வளவு நாள் அப்செட்டா இருந்தாங்க, ரொம்ப இப்போ சேரா பாயிட்டாங்க. சரி ஓகே நீ வெயிட் பண்ணுங்க, நம்ம பார்ட்டி பண்றோம் சொல்லிட்டு அவளுக்காக ஏதோ வாங்குறதுக்காக வெளியில போயிருக்கான். அண்ட் அப்பன் பார்த்து எவனோ ஒருத்த இந்த பக்கம் யூனாவை கூப்பிட்டு இருக்கான். இதை பார்த்து ஷாக் ஆகுற நம்ம யூனா, ஆக்சுவலி அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம யூனாவோட உண்மையான அந்த குழந்தைக்கு உண்மையான அப்பா தாங்க அவங்க வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு கேக் வாங்க போன நம்ம தூக்கு யார் கூடவே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு, இவன் தான் வந்து உண்மையான அந்த குழந்தையோட அப்பா, அவளோட லவ்வரை விட்டுட்டு போன அந்த ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்றான்னா, வா நான் உன ரெஸ்பான்சிபிள் நான் ஏத்துக்கிறேன், எனக்கு உனக்கு குழந்தை இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது, உன்னை இவ்வளவு நாளா நான் தேடிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பியா, நான் காணாம போய் இவ்வளவு நாளாச்சு ஆனா நீ ஒரு கால் கூட பண்ணி என்கிட்ட கேட்கல, உன நம்பர் என்கிட்ட இருக்கு, என்னோட நம்பரும் உன்கிட்ட இருக்கு, ஆனா ஜாஸ்தி சஃபர் ஆனது நான் தான், நீ எனக்கு கால் பண்ணிருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம யூனாவும் எனக்கு நீ தேவையில்லைங்கறத அவங்க கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு பாரு, அவரை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தூக்குவை கை காமிச்சிடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜின் வந்து நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம், நான் வந்து நம்மளோட லவ்வை பத்தி கன்சிடர் பண்ணோம், ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. முதல்ல நீ வெளியில கிளம்புன்னு சொல்லி வெளியே அவனை தள்ளி கதவை அடைச்சிடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததும் நம்ம யூனாவும் தூக்குவும் தனித்தனியா போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜுங்கியும் ஜின்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரோட பேர்லயும் போய்கிட்டு இருக்கு. சோயா என்னடான்னா நம்ம துஷிகாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சோயா வந்து ஒரு பேப்பரை தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேப்பர்னா, நம்ம சோயா துஷிகாவை லவ் பண்ற விஷயத்த ஒரு பேப்பர்ல எழுதி எப்படியாவது அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பேப்பர்ல எழுதி இருப்பாங்க. எதுவுமே கரெக்டா வந்திருக்காது, அதை கசக்கி போட்டுருந்திருப்பாங்க. அதுல ஒரு பேப்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். சோ இப்படியாவது யார் கரெக்டா பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி அதை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் வராங்க, அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம யூனாவோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்கான். அவன் வந்ததை பாக்குற எல்லாரும் அப்பதாங்க எல்லாருக்குமே நம்ம தூக்கு மூலமா எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு, இவன் தான் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, விட்டுட்டு போனவன் திரும்பி வந்து என் கூட வாழும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் மேல போய் யூனாவும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் அவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மேல போய் அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிப்பாங்கன்னா, அவன் மறுபடியும் கூப்பிட்டு தாங்க வந்திருப்பான், என் கூடயே வந்துருமா அப்படின்னு சொல்லி, ஆனா நம்ம யூனா மூஞ்சல் அடிச்சோமே என்னால முடியாதுன்னு சொல்லி மிரட்டி விட்டுருவாங்க. அண்ட் கீழே வந்து நம்ம தூக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனும் அங்கிருந்து போயிடுவான், இனிமே அவங்க லைஃப்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே அவன் நம்ம ஜுங்கி எங்க போயிருக்கான்னா, அந்த டிரெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு நம்மளோட கான்டாக்ட நான் பிரேக் பண்ண போறேன், நான் வந்து வேற ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்போன்னு பார்த்து தெரியாம இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிளம்புறது அவளுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும்னு தோணல, சோ நான் பிரேக் பண்ண போறேன்னு சொல்றான். நான் போய் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இதை பத்தி முதல்ல சொல்ல போறேன்னு சொல்றான். இங்க பாரு, நீ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொன்னா உன்னோட கான்ட்ராக்ட் எல்லாம் நான் கேன்சல் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு நீ சொல்லவும் இவனுக்கு வந்து அவனோட கரியரை பத்தி பயம் வர ஆரம்பிச்சுங்க. சோ அதனால இவன் என்ன பண்றான், சரி ஓகே நான் சொல்லல அப்படின்னு சொல்லவும் அந்த டிரெக்டர் என்ன சொல்றான், இருக்கிற இடத்த விட்டு முதல்ல நீ ஒரு ரூம்ல போய் தங்கிடு, உனக்காக நான் ஒரு சேஃபான இடத்த பார்த்து தரேன்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து மூவ் பண்ணி ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம வீட்டுல சோயா தாங்க காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றானா, இன்னமுமே அந்த பேப்பரை தேடிக்கிட்டு தாங்க இருக்கா. ஆக்சுவலி யூனாவோட குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய நம்ம தூஷிக்கா தாங்க வச்சிருக்கான் மடியில, அந்த குழந்தை கையில தாங்க இவ்வளவு நேரமா அந்த பேப்பர் இருந்திருக்கு. இவனும் அந்த பேப்பரை பிரிச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா நம்ம சோயா அதை பார்த்துட்டு அதை பிடுங்கறதுக்காக போறாங்க. பிடுங்கி என்ன பண்றானா, தூக்கி கூட போட்டுக்கலாம், அதை வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு முழுங்கி ஏட்டாங்க. அண்ட் இவ பேப்பரை சாப்பிட்டாலங்க அவளுக்கு பயங்கரமா வயித்த வலி வந்து பாத்ரூமுக்கு போறா, ரொம்ப முடியாதனால ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் பண்ணிடுறாங்கன்னா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து பயங்கரமா திட்டி விட்டுறாங்க, என்னமா சாப்பிட்ட நீ, பேப்பரையாமா திம்பன்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. எப்படியாவது அந்த பேப்பரை வாமிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வேற ஒரு பேஷண்ட்டை அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்த தப்பா ஒரு மயக்க மருந்து போத மருந்து மாதிரி அதை கொடுத்தா இவளுக்கு வாமிட்டிங் மருந்துக்கு பதிலாக வேறது மருந்து கொடுத்து விட்டுருவாங்க. இவன் அதுல போதையாகி என்ன பண்ணுவானா, நம்ம துஷிகாவை லவ் பண்றதா துஷிகா கிட்டேயே சொல்லிடுவா. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவள் தனியா ஒரு வார்டில் மாத்தி இருந்திருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற நர்ஸ் இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டா, இல்லங்க நீங்க செக்அப் ரூம்ல என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லையே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க உங்க கூட இருக்கிற அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டை லவ் பண்றதா சொல்லிட்டீங்க. இதை கேட்டதும் நம்ம சோயாக்கு நம் ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டதே, இச்சா இவனுக்காக பேப்பரையெல்லாம் புடுங்கி சாப்பிட்டோம், இப்ப எதுவுமே வந்து சரியா இல்ல, இப்ப எதுவும்
எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே, இப்போ துஷிகாக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கான் அந்த நர்ஸ் கிட்ட. இதையெல்லாம் வெளியில இருந்து நம்ம துஷிகாவும் கேட்டுறான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜுங்கிய பீட் பண்றதுக்காக துஷிகாவும் தூக்கும் வந்திருக்காங்க. எதுக்காகனா இப்போ தூக்கு வந்து பயங்கர அப்செட்ல இருக்கான், யூனாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டு துஷிகாக்கு என்னடா அது இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு திடீர்னு இப்போ இவ்வளோ லவ் பண்ணணும்னு எம்பாரசிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சோகத்தில் இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜுங்கி சொல்லவே வேணாம், அவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஸோ அதனால அவர் சோகமாக இருக்காரு. ஸோ இதனால மூணு பேருமே ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனோட தங்கி இருக்கான்லாம் டிரெக்டர் கொடுத்த அந்த ரூம் அங்கே போயிட்டு சரக்கடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜுங்கி ஒரு சரியான முடிவு எடுத்திருப்பான் போலங்க. என்ன முடிவு எடுத்தான்னு தெரில, அவன் ரொம்ப வேகமாக ரெடி ஆகி வெளியே கிளம்பிட்டான். அண்ட் இந்த பக்கம் நம்ம ரெபெக்கா கார் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு நம்ம சோயா ஜின்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சோயா ஜின்னை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம தூக்கு வதாங்க காமிக்கிறாங்க, அவன் இன்னைக்கு ஷூட்டுக்காக வெளியூர் போறதா இருக்குங்க. ஆனா அவன் இந்த டைம்ல நம்ம யூனாவை தனியா விட்டுட்டு போகிறது தப்புன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டைரக்டர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஜின்னை கடத்திக்கிட்டு வந்தாங்களா, ஆக்சுவலி அவங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. எதுக்காகனா இந்த பக்கம் ஜுங்கி வந்து ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அந்த பிரஸ் மீட்ல நம்ம ஜுங்கி என்ன பண்ண போறான்னா, நான் இவ்வளவுதான் லவ் பண்றேன், சிந்தியை லவ் பண்ணலன்னு சொல்றதுக்காக தான் வந்திருப்பான். ஆக்சுவலி இப்போ ஒரு புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்குங்க, அவன் அவனோட பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரியே என்னன்னா அந்த சிந்திங்கிற ஆக்டர் இருக்காங்களே அவங்க வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க, வேற ஒரு ஆக்டர் மூலமா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிய வந்துருச்சு. ஸோ அதனால இவங்க எல்லாரும் இவங்க கிட்ட பிரஸ் மீட் பண்றதை விட்டுட்டு வெளியில ஓடி போயிட்டானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜுங்கி போய் ஜின் கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் எப்படி ஒன்று நம்ம ஜின்னும் சமாதானம் ஆயிடுறாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம துஷிகா என்ன பண்றான்னா, சோவியா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு டின்னர் சாப்பிட வெளியில போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ பிக்கப் ஆயிடுச்சு போல. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம யூனாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க என்னடா அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவளுக்கு ஒரு கால் வருதுங்க, யார்கிட்ட இருந்ததுன்னா நம்ம தூக்கு கிட்ட இருந்ததா, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். மேலே போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணப்போ ரிங் மாத்திக்கிட்டாங்க இல்லைங்க, அந்த ரிங்கை எடுத்துட்டு வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம யூனாக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம அப்போ நடிப்புக்காக கல்யாணம் பண்ணோம், இப்போ நம்ம உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கலாம், நமக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம தூகு துபாய் போறதா இருந்துச்சு அவனோட ஷூட் விஷயமா, ஆனா இவளுக்காக அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். இங்க பாருங்க, நீங்க என்ன அப்படியே விட்டுட்டு போனா நான் எங்க என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட போயிடுவேன், நீங்க பயந்து போய் தானே உங்களோட ஷூட் எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்ப அவசர அவசரமா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனாலும் எனக்கு அந்த சின்ன பயம் இருக்கு அப்படின்னு நம்ம தூக்கு சொல்லுவான். நீங்க பயப்படவே தேவையில்ல, இந்த மாதிரி நீங்க உங்களோட ஷூட் விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி பண்ணீங்கன்னா என்னையும் என்னோட குழந்தையோ நீங்க எப்படி பாத்துப்பீங்க, நீங்க தானே எங்க குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவளை நான் எப்படி வளர்ப்பேன், நீங்க சம்பாரிச்சு வந்து கொடுத்தாதானே அப்படி இப்படின்னு இவ ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசவும் நம்ம தூக்குக்கும் யூனாக்கும் இப்போ ஸ்ட்ராங்கான லவ் ஆயிடுதுங்க. இதை பார்த்து முதல் தடவையா நம்ம தூக்கு யூனாவை கிஸ் பண்ணிடுறான். அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம தூக்கு அவனோட ஷூட்டுக்காக துபாய் கிளம்பிட்டான். அண்ட் அவ்வளவுதாங்க ஹாப்பி என்டிங். இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு செட்டில்ட் ஆயிட்டாங்க. நம்ம யூனாவும் தூக்கும் இப்போ கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க, அவன் இப்ப ஒரு டைரக்டராகவும் ஆயிட்டான். அண்ட் ஜுங்கியும் வந்து ஜின்னும் சேர்ந்துட்டாங்க, துஷிகாவும் சோயாவும் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஹாப்பி என்டிங். அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் கழிச்சுன்னு போடுறாங்க. அப்போ நம்ம ஜுங்கி வந்து ஒரு ஷூட்ல நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஜுங்கியை வச்சு படம் பண்றது யாருன்னா நம்ம தூக்கு தான். அவன் தான் டைரக்டர் ஆயிட்டாலும் அவனோட சொந்த கதையை வச்சு இப்போ ஒரு சொந்தமா படம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல ஹீரோவா பண்றது நம்ம ஜுங்கி, இந்த சைட் ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம துஷிகா தான். இதோட கேமராமேன் வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னு தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்ப எல்லாருமே அவங்களோட கரியர்ல பெஸ்டா இருக்காங்க. இதோட காஸ்டியூம் டிசைனர் வேற யாரும் இல்ல, சோயா தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இவங்களோட கரியரை இவங்களே பில்ட் பண்றதுக்காக இவங்க பில்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இவங்க இப்ப வளர்ந்துட்டாங்க. இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சது. நாளைக்கு உங்களுக்கு புது டிராமாவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, tata, bye-bye, thank you.